ஸோ ஆக்சுவலி நம்ம பார்க்கறது வந்து ரன்சர் ஜென்ரல் மெத்தில் பார்ட் 187 எக்ஸசைஸ் 4.4 பார்க்குறோம். அதில் கொஸ்டின் நம்பர் 2 போன கிளாஸ் கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தேன். இப்போ கொஸ்டின் நம்பர் 2, கணித தொகுத்தறிதல் முறையில் n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். இதில் எப்பவுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ரீ ஆஃப் என் அப்படின்னு வச்சுருக்கோம். எங்கள் கொஸ்டினில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ, என்ன கூற்று இருக்கோ, அந்த கூற்றை ப்ரீ ஆஃப் என் என்க. எல்லா கொஸ்டின்லையுமே கொடுக்கப்பட்ட கணக்கை ப்ரீ ஆஃப் என் என்க. ஸோ அது ஓவர். நவ் ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட்ல ப்ரீ ஆஃப் என் என்க இதை நம்ம எழுதிட்டோம். கண்டிப்பாக ப்ரீ ஆஃப் என் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸ்டெப் 1ல என் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கணும். இங்கே கொஸ்டினில் என்ன இருக்குல்லையா, என் வர இடத்துலேயே தான் 1 அப்படின்னு எடுக்கணும். ஸோ என்ன ஸ்டெப்பில் கண்டிப்பாக இங்கே ஸ்டார்டிங்லேயே 1 இருக்கிறதுனால அங்கே 1 அப்படின்னு எழுதிட்டோம். இங்கே ஆர் ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்கு, இங்கே என்ங்கிறதுல 1 போடும். ஸோ என்னுக்கு பதிலாக 1, தென் 2 பிராக்கெட் 1. இந்த ஸ்டெப் இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் என்னென்னு கிடைக்குது, 1. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், p ஆஃப் n 1 வந்து 2. ஸோ ஃபார் n ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு 1 என்பதற்கு p ஆஃப் 1 வந்து 2 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்தது n ஈக்குவல் டு k அப்படிங்கிறத நம்ம அச்சீவ் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது வந்து ஸ்டெப் 2ல n ஈக்குவல் டு k என்பதற்கு நமக்கு வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு நம்மளா அசீவ் பண்ணிக்கிறோம். பி ஆஃப் கே ஈக்குவல் டு த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கோ, ஏன்னா எடுத்துக்கொள்வோம். என் ஈக்குவல் டு கே என்பதற்கு இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மை என கொள்வோம், உண்மை என கொள்வோம். ஸோ லெட் அஸ் அசீவ் தட் ஃபார் என் ஈக்குவல் டு கே பிளஸ் 1 p of k plus 1 is also true அப்படின்னு சொல்லி நம்ம அசீவ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஸ்டெப்ல ஜஸ்ட் வி ஆர் அசீவிங், அசீவிங் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்டெப்ல n equal to k plus 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஸோ n equal to k plus 1 எடுத்துட்டு p of k plus 1 is also true அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்தர் யூ ஆர் ரைட்டிங் p of k plus 1. ஸோ n அப்படிங்கிறதுல என்ன இருக்குதோ k plus 1. ஸோ திஸ் தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம இதை பார்த்துக்கலாம். ஸோ 1 square, 3 square, தென் 5 square எடுத்துக்கோ, பிளஸ் 2k-1 whole square. இந்த இடத்துல இந்த லாஸ்ட் என்ன டேர்ம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ இந்த 1 இருக்கா, 1க்கு அப்புறம் என்ன வருது, 3 வருது. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 2. 3க்கு அப்புறம் 5. ஸோ 2 இன்க்ரீஸ், ஸ்கொயர் பார்க்கறதா ஜஸ்ட் இந்த நம்பர் மட்டும் பார்த்து 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இது கூட நம்ம என்ன பண்ணணும், இந்த டேர்மோட ஒரு 2 வந்து ஆட் பண்ணணும். ஜஸ்ட் வெரி சிம்பிள், இங்கே 1 + 1 + 2 = 3, 3 + 3 + 2 = 5. ஸ்டூடெண்ட்ஸாக கம்பெனி மிஸ்டேக் செய்யறது இங்கே தான் அவங்களுக்கு புரியாமல் போயிடும். இங்கே 1 + 1 + 2 = 3, தென் 3 + 2 = 5. இதே மாதிரி இதுதான் லாஸ்ட் டேர்ம், இந்த லாஸ்ட் டேர்மோட ஒரு 2 வந்து ஆட் பண்ணும். எப்படி 1 or 2 ஆட் பண்ணால் 3 கிடைக்குதோ அதே மாதிரி இந்த டேர்மோட 2 ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஆட் யூ ஆர் கெட்டிங் வாட், இந்த சேம் 1 square, 3 square, தென் பிளஸ் எக்ஸ்ட்ரா பிளஸ் டிஃபர் 2k-1 whole square, தென் கியர் 2k + 1 whole square. இந்த ஸ்டெப்பு மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள கன்ஃபியூஸ் ஆகும். யூ ப்ளீஸ் ரெஃபர், இங்கே 1 or 2 ஆட் பண்ணுறோம், 2 or 3 திரும்ப 2 ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த டேர்மோட 2 ஆட் பண்ணால் நமக்கு இது இது சிப்ளை பண்ணுறப்ப வாங்கிட்டு 2k + 1 whole square அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வி யூ திஸ் கண்டினியூஷன். இங்க
பிளஸ் ஒன் ஹோல்சேல். ஒவ்வொரு சம்பளமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வந்து சேமாக வரும். ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ, ஸ்டெப் டூவில் அச்சீவ் பண்ணுவோம். அந்த அச்சீவ் பண்ண ஸ்டெப்பை தான் நம்ம லெஃப்ட் எழுதுவோம் பிஆர்கே அப்படின்னு சொல்லி. ஸோ இது இது போயிட்டு பிஆர்கே இப்போ திஸ் ஒன் பிஆர்கே நம்ம கே மாற்றிக்கணும். ஸோ கே பிராக்கெட் டூ கே மைனஸ் ஒன் தென் டூ கே பிளஸ் ஒன் தென் ஓர் பை த்ரீ. இங்கே இந்த இடத்துல டூ கே பிளஸ் ஒன் தான் ஹோல் ஸ்கொயர். இந்த நுணுக்கம் மட்டும் தெரிஞ்சுக்க இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி. நம்ம இந்த பிஆர்கே பிளஸ் இதுன்னு எழுதுவோம். இந்த பிஆர்கேக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே கேன்னு மாற்றி போட்டுருவோம். அந்த ஸ்டெப் டூவில் வந்து இல்லையா அதை எடுத்து நம்ம அப்படியே எழுதுவோம். இப்போ இது டேட்டில் எல்சியம் பார்த்துக்கு இதோட எல்சியம் என்ன த்ரீ. அப்போ இது மேலே அப்படியே எழுதிக்கும் டூ கே மைனஸ் ஒன் தென் டூ கே பிளஸ் ஒன் இது த்ரீ அங்கே கொண்டுருவோம். ஸோ த்ரீ ப்ராக்கெட் டூ கே பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஸோ த்ரீ போட்டு இதில் வந்து இங்கே டூ கே பிளஸ் ஒன் இங்கேயும் டூ கே பிளஸ் ஒன் இருக்குது. அது வந்து காமனாக இது இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டஸ்டர் இதை பொறுத்தளவுக்கு நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். கே பிராக்கெட் டூ கே மைனஸ் ஒன் தென் இந்த டூ கே பிளஸ் ஒன் நம்ம என்ன பண்ணிட்டோம் எடுத்துக்கிட்டோம் அந்த பிளஸ் வராது ஜஸ்ட் பிராக்கெட் மட்டும். தென் ஆஃப்டர் கே த்ரீ பிராக்கெட் டூ கே பிளஸ் ஒன் தென் இந்த ஹோல் பை த்ரீ. நான் எக்ஸ்பிளைனிங் இங்கே டூ கே பிளஸ் இந்த வந்து ஏ பிளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயரே எக்ஸ்பேண்ட் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணால் அது வந்து ஆன்சர் வராது. இங்கே டூ கே பிளஸ் ஒன் இங்கே டூ பிளஸ் பிளஸ் ஒன் காமனாக இருக்கு. ஒவ்வொரு இந்த டைட்டும் ஒவ்வொருத்தமும் அப்படியே தான் இங்கே ஏதோ ஒன்று காமனாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு டேர்ம் காமனாக இருக்கும். அந்த காமனாக இருக்கிறத வெளியே எடுத்துகிட்டு மீதி வந்து நம்ம உள்ளே எழுதிடும் தி ரைட் சைட் ரிமைனிங் டேர்ம். ஸோ கே தி ரைட் திஸ் இஸ் டூ கே பிளஸ் ஒன் இந்த கேவை உள்ளே கொடுப்போம் அதே மாதிரி இதையும் உள்ளே கொடுப்போம். So you write 2k square minus k, then plus 6k, then plus 3, then the whole by 3. Yeah. So for that you are writing, where 2k plus 1, where 3, 2k square plus 5k plus 3, then the whole by 3. So this is equal to 2k plus 1. இங்கே மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்த்து ஆட் பண்ணால் ஃபைவ் இல்லையா. ஸோ த்ரீ டூஸ் வரும் இங்கே பை டூ கே டூ கே இது என்ன கேஷ் வேல்யூ. ஸோ வேல்யூ டூ கே பிளஸ் த்ரீ தென் கே பிளஸ் ஒன் தென் த ஹோல் பை த்ரீ. நவ் ரைட் இன் ஆர்டர் கே பிளஸ் ஒன்னை ஃபஸ்ட்டு இருக்கலாம் தென் டூ கே பிளஸ் ஒன் தென் டூ கே பிளஸ் த்ரீ then the whole by 3. So this implies P of k plus 1 is true. என்பது உண்மை அப்படின்னு சொல்லி இருக்கேன். இது வந்து சப்போஸ் நம்ம ஆன்சர் வந்து செக் பண்ணி பார்க்கணும் இது வந்து எப்படி கரெக்டு நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு. இப்போ அந்த இந்த எண் வந்து அந்த இடத்துல k plus 1 சப்ஸ்டிட் பண்ணிப்பேன். எண்ணுக்கு வர என்ன வரும் கே பிளஸ் ஒன் தென் இங்கே அப்படிதான் எண்ணுக்கு வர ரிட்டர்ன் பை கே பிளஸ் ஒன் இந்த மைனஸ் ஒன் தனியாக ஸ்டூடெண்ட்ஸாக கம்பெனி மிஸ்ஸு இது இது கம்பெயின் பண்ணிப்பாங்க தட் இஸ் ராங். தென் ஹியர் ஆல்சோ ஃபார் என் யூ ஆர் ரைட்டிங் கே பிளஸ் ஒன். ஸோ டூ பிராக்கெட் கே பிளஸ் ஒன் இங்கே ஒன் இங்கே பை த்ரீ அப்படின்னு இருக்கிறோம். நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப்பு. இது வந்து நாட் ஃபார் த எக்ஸாம். எக்ஸாம் வந்து நீ இந்த எழுதிட்டு இருக்கிறாரு ஜஸ்ட் கரெக்டாக சொல்லி நம்ம செக் பண்ணிட்டுருக்கோம். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் இங்கே இது உள்ள ஒன்று என்ன வரும் டூ கே பிளஸ் ஒன்னு டூ தென் மைனஸ் ஒன் தென் டூ கே பிளஸ் டூ பிளஸ் ஒன் த ஹோல் பை த்ரீ. So here you write k plus 1, then 2k plus 1, then 2k plus 3 by 3. இது சிம்பிள் இப்போ k plus 1 இருக்கு 2k plus 1 இருக்கு then 2k plus 3 யும் இருக்கு. ஸோ பிகினிங்லே நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நான் இது பிகினிங்ல சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அது சொல்லலை.
பட் இந்த ஸ்டெப் வந்து ஜஸ்ட் நம்ம சைடுல வேணா இன்னைக்கு போட்டு பாத்துக்கலாம் கரெக்டா அப்படின்னு. பட் இது வந்து நம்ம ஆன்சர் பேப்பர்ல செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ நமக்கு இது ப்ரூவ் பண்ணிக்கலாம். என்ற மதிப்பிற்கு கொடுக்கப்பட்ட எழுதி அசியம் பண்ணிக்கிறோம், நம்ம அந்த வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி அசியம் பண்ணிக்கிறோம். அடுத்தது எண்ணிக்கொண்டு கே பிளஸ் வந்துட்டு என்ன பண்ணணும், ப்ரூ ப்ரூவ், இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்றோம். இங்க அசியம் பண்றோம், இந்த இடத்துல ப்ரூவ் பண்றோம். தேர்ஃபோர் ஃபார் ஆல் என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1, அந்த கொடுக்கப்பட்ட கூற்று உண்மை அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். வி மீட் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்ஸ்.